இன்றைக்கி சூப்பரான ஒரு காடை குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அப்படியே குழம்பு மாதிரி இல்லாமல் கிரேவி டைப்பில் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காடை ரெசிபி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம காடை கிரேவியை வந்து சாதத்து கூட தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஹெல்த்தியான காடை கிரேவி ரெசிபி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மூணு காடை எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வெயிட் போட்டு தர மாட்டாங்க, ஒரு ஒரு பீஸ் ரேட்டு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காடை வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஒரு பீஸாக வாங்கிக்கோங்க. நாலு காடைன்னா நாலு, அஞ்சு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அப்புறம் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதில் ஃபேட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மி, அதனால் நம்ம மட்டன் சிக்கனில் எல்லாம் தண்ணி பிரிஞ்சு வருது இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இதில் தண்ணி பிரிஞ்சு வராது. சும்மா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதுக
நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அந்த தேங்காவோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு அது நல்லா மொறு மொறுன்னு ட்ரையாக வதங்கி வரணும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 3 பழுத்த தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா மசிஞ்சு வேகணும், 1-2 நிமிஷம் மட்டும் அதை மூடி வேக வச்சுக்கலாம். இந்தளவுக்கு அதை நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டுடுங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு டிப்பிக்கலான ஒரு நண்டு குழம்புக்கு நம்ம எப்படி மசாலா அரைப்போமோ அதே மாதிரி மசாலா தான் இதில் அரைக்க போகிறோம். ஏன்னா டேஸ்ட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு குழம்புக்கு என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நண்டு பிடிக்கிறவங்க கண்டிப்பா அந்த ரெசிபி பிடிக்கும். குக்கர்ல வேக வச்ச காடையை தண்ணியோட உள்ள சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 3 விசில் தான் வச்சுருக்கோம். காடை வந்து அப்படியே பிஞ்சு போகல, நல்லா சாஃப்டாகவும் குக் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒன்று அப்படியே நல்லா கலந்து விடுங்க. மசாலாவை அந்த காடையில் நல்லா ஊற்றி விடுங்க. நல்லா உள்ள ஜூஸியாக நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்குது. இது 1-5 நிமிஷம் மட்டும் மூடி நல்லா தள தளன்னு கொதிக்க வைக்கலாம். இந்தளவுக்கு அது நல்லா கொதிச்சு வந்ததும் கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும் அப்படின்னா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கணும் இல்லைங்களா, அதுலேருந்து 1 கரண்டி எடுத்து நம்ம வறுத்து வச்ச மசாலா கூடயே நீங்கள் அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு குழம்பு நிறைய கிடைக்கும். எனக்கு இது திக்காக கிரேவியாக சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலேன். உங்களுக்கு காற்றம் பாருங்கள், அந்த காடைக்குள்ளரெலாம் அந்த மசாலா நல்லா இறங்கி ஜூஸியாக ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நண்டு பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். காடையே சாப்பிட்டது இல்லைன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை எங்கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோடய ஃபோட்டோவை எங்கூட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன்.